ராத்திரினாக்க நமக்கெல்லாம் ஆறு மாசம் அவருக்கு பகல் பிரம்மாவுக்கு. ஆனா ஆறு மாசம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகலும் ராத்திரியா பிரம்மத்துக்கு சொல்றோம். ஆக ஒரு ராத்திரி ஆறு மாசமா இருந்தது. இந்த ராசக்கிரீடை ஆறு மாச காலம் நடந்திருக்கு. அப்ப ஏற்பட்ட பிரம்மா ராத்திரியை வரவேச்சான் அப்படின்னு பேசுறது. அந்யோன்யம் ஆஜகம் அலட்சிதோத்யமாக அவள் ஒத்தர் எப்படி வந்து சேர்ந்தான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் விசித்திரமான வேஷத்தோட கூட எல்லாரும் இந்த ராசக்கிரீடைக்கு வந்து சேர்ந்தா அனுபவிச்சான்னு பேசுறது. ஆகையினால இவர்களெல்லாம் சாதாரண கோபஸ்திரீகள் இடைச்சிகள் என்று நினைக்க வேண்டாம். அந்த கோபஸ்திரீகள்லாம் எப்பேற்பட்டவன்னு சொன்னச்சு முன்னே சொன்னோம். சுதி சொல்றது எது அகரேவ விரஜே தது அகரேவ பரவரஜே. எப்போ உனக்கு வைராக்கியம் உண்டாருதோ நாலு நட்சத்திரம் பாதித்துண்டு சன்னியாசம் வாங்கிக்காதே கூறாமல் சன்னியாசம் கொள்ளு சொல்லுவான். அத மாதிரி சன்னியாசிகளா ஓடி வந்தவா அத்தனை கோபஸ்திரீகளும் அப்படின்னா. ஆத்மானம் விதித்வா லோகேஷனாயாஸ்ட புத்திரேஷனாயாஸ்ட வித்தேஷனாயாஸ்ட வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. ஆக வைராக்கியம் வந்தவுடனே இப்போ பொண்ணாசை மண்ணாசை எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு உடனே வரணும்னு சொல்லியிருக்கு. ஆக பல ஜென்மங்களில் கோபாலனுடைய சேவை கிடைக்காமல் தவிச்சுட்டு இருந்த கோபசு கோபிகள் தான் இப்படியெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்தா என்பது விஷயம். ஆகினால இவா எல்லாரும் ராசலீலையில் ஈடுபட்டார்கள். சரி, எப்படி அனுபவித்தார்கள்? பதிபாவியரை எம்பெருமானை நாயகனாக அனுபவித்தார்கள். விஷ்ணு புராணத்தில் சொல்றது ஸ்ரீபிராயம் இதர சர்வம் பொம்பூதோசோ ஜனார்தனஹா. இது ஒரு சமாதானம். இத்தனை பேரோட அனுபவிச்சாரே என்னது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே ஸ்திரீகள் புருஷன் ஆறுனா எம்பெருமானத்தன் தான் புருஷன் அப்படின்னு விஷ்ணு புராணம் பேசுறது. ஸ்ரீபிராயம் இதர சர்வம் தெரிஞ்சா எல்லாரும் ஸ்திரீகள் போல எத்தனை பேரும் பொம்பூதோசோ ஜனார்தனஹா. எம்பெருமான் ஒத்தன் தான் கண்ணன் ஒத்தன் தான் புமான். ஆகினால ஜீவர்களுக்கு எப்படி இருக்குங்கிட்டமானாக்க எம்பெருமானுக்கு ஜீவர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணணும். எப்படின்னு கேட்டால் தன்னுடைய புருஷனுக்கு எப்படி ஒரு பெண் கைங்கரியம் பண்ணுவாளோ அதுபோல பதிவர்தா ஸ்திரீகள் போல சர்வ தேசத்திலையும் சர்வ எல்லா இடத்துலையும் சர்வ காலங்களிலையும் முன்னாடி பின்னாடி இந்த காலம் இன்னைக்கு நேற்றுக்குங்கிறது இல்லாமல் எல்லா காலங்களிலையும் அதே மாதிரி எல்லா நிலைகளிலையும் கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு பண்ணிக்கிண்டு எம்பெருமானோட இருப்பது தான் நம்ம ஜீவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பிராப்தமானது. அதைத்தான் நாம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்தில் நாம் அனுபவிக்கிறோம். இதுதான் நமக்கு பிராப்தமானது. இந்த இடத்துல காதலாகிற ஒரு மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு கோபாலன் இடத்துல கோபாலன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக்க அவன் சர்வலோக சரண்யனவன். ஆக அவனை விட்டால் நமக்கு கதி இல்லை என்கிற எண்ணத்தோட கூட தங்களுடைய பிரேமையாகிற ஒரு அமிர்தத்தை எல்லாரும் அபிஷேகம் பண்ணி ஆராதிச்சால் இந்த ராசக்கிரீடையில. ஆக ராசக்கிரீடைங்கிறது என்ன? தன்னுடைய பிரேமையாகிற ஒரு அமிர்தத்தை கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனை மகிழ்விப்பது. ஆக இப்படியாக அந்த ராசக்கிரீடையானது எந்த விதத்திலையும் தோஷமற்றது அப்படிங்கிறது சில காரணங்கள்லாம் சொன்னோம். இத்தகைய பாக்கியம் இருக்க இந்த ராசலீல இதை அனுசந்திச்சா போறோம் நமக்கு தெரிஞ்சா. அதை அனுசந்திச்சு கேட்கணுங்கிறதுக்காகத்தான் வைராக்கிய நிதியான பரீட்சித்து கேட்டான். அதனால ஸ்ரோத்ர வைலட்சியம் கதை கேட்டவர் யாரு இப்படின்னு கேட்டோம்னா சாஸ்திரங்கள்லாம் கற்று நன்கு தெரிந்தவர் தான் இந்த கதையை கேட்டான். சொன்னவரும் யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்க சர்வசங்க பரித்தியாகியா இருக்க முடியான சர்வாத்த அறியாமையா இருக்க முடியான என்ன சுகாச்சாரியர் இருக்கார என்ன சர்வாத்மா அதாவது எம்பெருமானை அதாவது எல்லா இடத்துலையும் எம்பெருமானையே கண்ணால பார்க்கக்கூடியவர் சுகாச்சாரியர். அப்பேற்பட்ட சுகாச்சாரியரே சொன்னார் தெரிஞ்சுதா. இது ஒரு உபயோகமற்றதுன்னு நினைச்சோமானாக்க பரீட்சித்து தான் கேட்பாரா அல்லது சுகாச்சாரியர் தான் அந்த கதையை சொல்லுவாரா? இதிலிருந்தே ராசக்கிடையில என்ன விசேஷம்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஸ்ரீதர பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதராச்சாரியார் ராசக்கீடா விடம்பனம் காம விஜய கியாபனாயே தி தத்துவம் அப்படின்னார். காமத்தினால போனா ஞாபகம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ காமத்தை ஜெயிக்கிறது தான் ராசக்கிரீடைன்னு விட்டார் தெரிஞ்சுதா. காமத்தை ரசிக்கிறது தான் நாமும் காமத்தை ரசிக்கணும்னாக்க ராசக்கிரீடா விஷயத்தை பாராயணம் பண்ணி அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணா நாமும் காமத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர். பக்திம் பராம் பகவதி பிரதிலபிய காமம் ஹிருத்ரோகமாசு அபகினோதி அச்சிரேண தீரஹா. ராசக்கிரீடைக்கு பலம் சொல்றார் சுகாச்சாரியார். என்ன பலம் சொல்றார் ராசக்கிரீட கதையை கேட்டா என்னடா பலம் அப்படின்னு கேட்டார். பக்திம் பராம் பகவதி பிரதிலபிய எம்பெருமானிடத்துல வசந்த பக்தியை அவர்கள் எல்லாம் பெறுகிறார்கள். மேலும்
காமம் ஹிருத் ரோகம் ஆசு அபயனோதி அஜிரேண தீரா. தீரம், தீரம்னா எதையும் யோசித்து செய்யக்கூடிய நல்ல மனசை தன் வசமாக்கி கொண்டவன் தீரம். மனதை தன் வசமாக்க வேண்டவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த ராசுக்கிடையே அவன் கேட்கணும். கேட்டான்னா என்ன பண்ணுவான், ஹிருத்ரோகம் ஹிருதய வியாதியாகிற காமம் இருக்க, காமத்தை ஹிருதயத்தில் இருக்கும்படியான வியாதின்னு அறிங்க, அந்த வியாதிய போக்குறது இந்த ராசக்கிரீடை. அதனால காமத்தை ஜெயிக்கணும்னாக்க ராசக்கிரீடையை தான் வாசிக்கணும், பாராயணம் பண்ணணும், அதுதான் கேட்கணும்ன்றார் பரஸ்ருதியில. அப்படி இருந்தாலும் சில பேர் என்ன பண்றா, சில கேள்விகள் கேட்கிறார். என்னதான் இருக்கட்டும், பிற பெண்களோடு செய்த லீலையை கேட்டு காமஜயம் நமக்கு வருதுன்னு சொன்னா எப்படி நம்ப முடியறதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னார், ஒண்ணு கண்ணன் யார் தெரியுமா, யோகமாயாம் உபாசிதா அப்படிங்கிறார். அவன் பரம யோகி, தெரிஞ்சா யோகியான அப்படின்னாலே அவனே பலரை சிருஷ்டிச்சான், அவனே பலவாராக இருந்தான், அவனே அனுபவிச்சான். ஒரு கண்ணன் இல்லை, அப்படியே பார்க்க போனாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணன், தெரிஞ்சா அப்படி இருந்திருக்கான். அப்புறம் எப்படி இருந்தானவன், ஆத்தன்னி அவருத்த சௌரதா, சுகாச்சாரியர் விசேஷம் கொடுக்குறவர், ஆத்மனி அவருத்த சௌரதா, தெரிஞ்சா அந்த ஒரு இதுக்கு உண்டாருதே, ஒரு காமத்து உத்வேகம் உண்டாருதோ இல்லையோ உடம்புல, அந்த வீரியங்கள் எல்லாம் அடங்கி போனவர் அவர் கண்ணம், தெரிஞ்சா. அதாவது இந்த அசட்டுத்தனமான உணர்ச்சி இருக்க, இந்த உணர்ச்சியே இல்லாதவர் அவர் அப்படிங்கிறார். ஆத்மாரவமோ அரிரமது அரிரமது, அவன் இவாளோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி இருந்தாலும் இவாளோட விளையாடினான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, என்ன பிறரால சந்தோஷத்தை அடைய வேண்டியவன் இல்லை கண்ணன், பின்ன இந்த கோபிகள் பக்தால் அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ராசலையில இறங்கினான். அதனால கண்ணன் தான் இதனால சந்தோஷப்பட்டான் இல்லை அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். அப்புறம் இன்னொரு பதில், சர்வாந்தரியாமியே பக்தனை அனுகிரகிக்கிறதுக்காக இப்ப வெளியே வந்திருக்கார், எல்லாரிடத்திலையும் அந்தரியாமியா இருந்திருக்கார். அவரவரிடத்துல அந்தரியாமி இருக்க முடியாத கண்ணன், ஒரு கோபஸ்தனிகிட்ட இருக்க முடியாத அந்தரியாமி இருக்க முடியாத கண்ணனே இப்ப ஒரு மனுஷனாக வெளியில வந்திருக்கான் இப்போ, புரியுதா. ஆகினால கோபிகளுடைய கலவன்மார் இடத்திலையும் இந்த கண்ணன் தான் அந்தரியாமியா இருக்கான், புரியுதா. ஆக கோபஸ்தனி இடத்திலையும் அந்தரியாமியா இருக்கிறவன் வெளியில வந்திருக்கான், அவருடைய கடன்மால் இடத்திலையும் இந்த வந்தரையாமையா இவன் தான் இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். தெரிஞ்சுதான் வந்தாவா கண்ணன், யாரும் தெரிஞ்சுதான் வந்தா. கோபிகளுக்கு தெரியும்னு எப்படி நிச்சயமா சொல்லுவ நீங்க அப்படின்னு கேட்டார். கோபிகா கண்ணன் பிரிஞ்சிட காலத்துல கோபிகா கீதம் பாடுறாள் அல்லவா, அப்ப பாடச்ச, நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்மதிருக்கு. நீ ஒரு இடப்பிள்ளை இல்லப்பா, நீ யார் தெரியுமா கண்ணா, அகில தேகினாம் அந்தராத்மதிருக்கு, எல்லாரிடத்திலையும் அந்தரியாமியாக இருந்துட்டு எங்களை எல்லாம் நீ அனுகிரகிக்கிறவன் நீ. ஆகினால இப்போ ஏற்கனவே சாதாரணமா எல்லா இடத்துலையும் அந்தரியாமியா இருந்துட்டு அந்தரியாமிக்கும் ஜீவனுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கோ அது போலதான் கோபிகளுக்கும் கண்ணனுக்கும் உள்ள சம்பந்தம். ஆகினால இது எந்த விதமான தோஷமாகவும் நம் நினைப்பதற்கே இல்லை. மேலும் அப்படியானால் அப்போ கோபிகளோட ராசலீலையை பண்ணணுங்கிற எண்ணம் என்ன, வேற தினசா அனுகிரகிக்கலாமே அப்படின்னார். ஸ்ரோத்ர மனோபிராமாது அப்படிங்கிறார். இல்ல எப்படின்னு கேட்டவனாக்க, எல்லா ஜீவராசிகளும் இந்த ராச கதையை கேட்கணும், தெரிஞ்சுதா. கதையை கேட்டு அதனுடைய பரமாத்மாவான கண்ணனுக்கு, கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாமெல்லாம் அவனுக்கு பக்தனாக ஆக வேண்டும்ங்கிற எண்ணம் அவளுக்கு உண்டாகணும். ஆகையினால அவன் என்ன பண்ணுவா அதுக்கு அப்படின்னாக்க, எல்லாரும் பாகவதால தியானம் பண்ணணும். பாகவதால தியானம் பண்ணா பகவானுடைய தியானம் தன்னை போல சிந்திக்கும். ஆக கோபிகளாகிய பாகவதால தியானம் பண்ணி பகவானாகிய கண்ணனுடைய தியானம் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்பெருமான் ராசலீலையை பண்ணார், சரிதா. அப்படி அவரை தியானம் பண்றவர் தங்களுக்கு இஷ்டமான பலத்தெல்லாம் கண்டிப்பா பெறுவார்கள் அப்படின்னார். கடைசியில சுகாச்சாரியரே அழகா சொல்றார், அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்ரிதா பஜதே தாதிருஷி கிரீடாக யா ஸ்ருத்வா தத்வரோ பவேத். சுகாச்சாரியருடைய தீர்ப்பு, அனுகிரகாய பூதானாம், எல்லாரையும் அனுகிரகிக்கணும். கோபஸ்திரீகளை அனுகிரகிப்பதற்கு மாத்திரம் கண்ணன் அவதரிக்கல, பின்ன பூதராசிகள் அத்தனை ஜீவர்களையும் அனுகிரகிப்பதற்காக மானுஷம் தேகமாஸ்ரிதா, அதுக்காக அல்பமான மனித தேகத்தை எடுத்து அவன் வந்தான். பஜதே தாதிருஷி கிரீடாக,
அப்படி எல்லாரையும் அனுகிரகிப்பதற்காகவே அதற்கு ஏற்ற பல பல விளையாட்டுகளை எல்லாம் செய்தான். தெரிஞ்சா அது விளையாட்டுல பல விளையாட்டுல இந்த ராசக்கிரீடையும் ஒரு விளையாட்டு. யாஸ்ருத்வா தத்வரோபவேத். ஆக ராசக்கிரீடை போன்ற பல விளையாட்டுகளை யார் கேட்கிறாரோ அவெல்லாம் கண்ணனிடத்துல எப்பொழுதும் பக்தர்களாக இருப்பார்கள் என்ன அப்படின்னு பரஸ்வதியிலே சொன்னான். மேலும் அதுக்கப்புறம் தர்ம சம்ஸ்தாபனாய அவதீர்ணன் கண்ணன் சொன்னகளை என்ன தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணணும்? அவர் தாமதத்துக்காக வந்துவார். ராமனை போல ஏகபத்தினி விரதம் பூண்டு காரியம் பண்ண வேண்டியவர் தானே, இந்த பகுபத்தினி விரதத்தை ஏன் ஏத்துட்டார் இவர்? எப்படி வேதம் என்ன சொல்றது? பரதாராங்கே அப்படின்னு பிறன்மனை எழுதலோ பிறன்மனையுடைய அபிமர்சனமோ எதுவோ கூடாதுன்னு நன்னா வேதம் தடுக்கிற காலத்துல அவளை அனுகிரகிக்கிறதுக்கு இதை போய் தேர்ந்தெடுப்பானே கண்ணன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா வந்தான். அதுக்கு பதில் கோபி பின்னையே சொன்னோம், கோபிகாக பரதாராக கோபர்கள்லாம் பரஸ்திரிகள் அல்ல. பின்ன அவள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டார். கோபாலனும் வேறு புருஷன் அல்ல. பின்ன ஆறு கோபாலன் அவர்களுடைய எஜமானன், அவன் தான் அத்தியக்ஷன், அவர்களுக்கு தான் பர்த்தா அவன் தான் அப்படின்னார். நம்மிடத்துல நம்ம மனுஷாலே சிலர் செய்யற காரியத்தை நம்மாலே செய்ய முடியல. தெரிஞ்சுதா எவனோத்து சந்திரன் இறங்கினான்னாக்க நீங்க நானும் போய் இறங்க முடியுமோ? இறங்க முடியாது. எம்பெருமானோ சர்வான் தெரியாமையும் அவன் செய்ததை நானும் செய்கிறேன்னு ஒருத்தர் கெட்டு போக மாட்டா செஞ்சு. ஏன்னா அவன் செய்யத்தை எல்லாரும் செய்ய முடியாது. அப்படி ஒருத்தர் நினைச்சானே யாகில் அதை போல முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இல்லை. கண்ணன் பத்துலேருந்து 12 வயசுக்குள்ள இந்த லீலைகள்லாம் பண்ணியிருக்கான், ராசலீலாம் அதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு முன்னே சொன்னோம். ஆகையினால இது எந்த விதத்திலையும் தோஷமாக பார்க்கறதற்கு இல்லை. கண்ணன் பண்ண சாமர்த்தியத்தை பிரமாதமா பேசுறல அவன் கோவர்தனத்தை உத்தாரம் பண்ணினான். தெரிஞ்சதா அப்புறம் அநேக கிருஷ்ணனாக இருந்தான், விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினான். இப்படி எல்லாம் சொல்றான். அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் யோகேஸ்வரன் அப்படின்னு பெருமையாக நீங்கள் சொல்றல இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த ராசலீல பண்ண அக்கிரமத்தை மறைக்கிறதுக்காக அவன் ஒரு சின்ன சிறு வயதா இருக்கத்தையே கோவர்தன மலையே தூக்கி பிடிச்சான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமையை சொல்லி இதெல்லாம் நீங்க பேசுறாங்க. ஆகினால அவன் கோவர்தனோத்தாரம் பண்ணதோ பலவிதமான ரூபங்களை எடுத்ததோ விஸ்வரூபத்தை காட்டினதோ இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒருவருடைய வாதம். அப்படி வாதம் பண்ணால் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்றோம்? அப்போ அவைகளெல்லாம் பொய் என்றால் அதே சுகாச்சாரியால் சொல்லப்பட்ட ராசலீலையும் பொய் என்று நினைத்துக் கொள்ளேன். தெரிஞ்சா இது உண்மையை நடிச்சுட்டு எங்களை பார்த்து என் கேள்வி கேட்கிறேன். ஆஹா, அதுவும் பொய்யாக ஆகட்டுமே. அல்லது சுகாச்சாரியர் சொன்னதே அப்படி ஏளனமாவும் நீ நினைக்க முடியாது. ஏன் கேட்டா லோகத்துல மனுஷன் வாழணும்னாக்க நமக்கு ஆப்தாருடைய சொல்ல கேட்டுதான் ஒழுங்கா வாழ முடியும். ஆப்த வாக்கியம் பிரமாணம் சாஸ்திரம் சொல்லும். பெரியவர்கள் நமக்கு க்ஷேமத்தை நினைப்பவர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது நமக்கு பிரமாணம். தெரிஞ்சுதா அதனால சுகாச்சாரியர் சொன்னது எல்லாமே நமக்கு பிரமாணம். ஆகினால எதுவுமே பொய்யில்லை, எல்லாமே சரிதான். புரிஞ்சுதா? அப்போ ஆப்த வாக்கியம் பிரமாணம் பெரியோர் சொல்வது பிரமாணங்கிறத நீ ஏற்றுக்கொள்ளாது போனால் உன் தாய் ஒருத்தர் சொன்னார் பதில், உன் தாய் சொன்னதும் பொய் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாயார் தான் குழந்தைக்கு நினைவு வந்த பிற்பாடு உங்க அப்பான்னு சொல்லி காட்டுறான். தந்தைய காட்டினவள் யாரு? தாய் தான். அப்ப தாய் சொன்னது பொய்ன்னு சொன்னாக்க நீ யாரு அப்ப யோசிச்சபடி பாரு. ஆகினாலே பெரியவர்கள் சொல் வார்த்தையை நாம் கேட்டே ஆக வேண்டும். ஆக சுகாச்சாரிகள் சொன்னது அதுல எதுவுமே பொய் இல்லை அப்படின்னா. நாம் நேர்ல பார்த்தா தான் நிஜம், நேர்ல பார்க்காதெல்லாம் பொய் என்று நாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சா சர்வாந்தர்யாமியான கண்ணன் 8 to 12 வயசுக்குள்ள பண்ண காரியங்கள் என்ன தெரியுமா? பூதனா சம்ஹாரம், திருணாவிரத சம்ஹாரம், பகாசுர சம்ஹாரம், சகடாசுர சம்ஹாரம், கோவர்தனோத்தாரணம். தெரிஞ்சா காட்டு தீ வந்ததே தாவானல பானம், காட்டு தீயை பருகினான், விஸ்வரூப தரிசனம், இதை மாதிரி சொல்லியிருக்கான்னு வரிசா சுகருடைய வாக்கு உழையும் சொல்றது. எப்போ நீ தாய் வார்த்தையை நம்புறியோ அப்போ சுகர் சொன்ன வார்த்தையை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னா. உலகத்திலேயும் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா கிராமங்களில் பார்க்கலாம் 10 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் சிறுவர்கள் எல்லாரும் வீடு கட்டி விளையாடுவார். தெரிஞ்சா கல்யாணம் பண்ணி விளையாடுவார்.
கல்யாணம் பண்ணி சம்பந்தி மாமியார் மாமனார் இந்த உறவு வச்சு குழந்தைகள் விளையாடுறத நானும் பார்த்திருக்கேன் கிராமத்துல, புரிஞ்சுதா? அது அவர்கள் எப்படி ஆனால் கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி விளையாடுறதுலோ அதை மாதிரி விளையாட்டு தான் இந்த ராசக்கிரீடை. ஏன்னா அவனுக்கு வயசு 10க்குள்ளதான் போகும். அதனால 10 வயசு அப்படின்னால 10 வயசு குழந்தைகள் விளையாடுவது போல இந்த விளையாட்டு. அதனால கண்ணு எப்பேர் பரம பிரபுவன், பரமேஸ்வரன், லட்சுமிபதி, யோகேஸ்வரன், ஆத்மாராமன், மன்மத மன்மதன், அவருத சர்வதம், அதாவது இது வீரிய ஸ்கலனம் இல்லாதவன், இப்படியெல்லாம் சுகரால பேசப்பட்ட இந்த சரித்திரத்தை நாம் யாரும் நம்பாமல் இருக்க முடியாது. ஆக இந்த ராசக்கிரீடையானது எல்லோருக்கும் எம்பெருமானிடத்தில் பரம பக்தியை உண்ணி எல்லாரையும் அனுகிரகிக்கும் என்பதை விஞ்ஞாபித்துக் கொண்டு நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறேன். நாராயணா நாராயணா. பதவீம் அதவீயசீம் விமுக்தே அடவீ சம்பதம் அம்புவாகயந்தீம் அருணாதர சாபிலாஷவம்சாம் கருணாம் காரண மானுஷீம் பஜாமி. கோபால விம்சதியில 9வது ஸ்லோகம். இதற்கு முன்பு ஆவிர்பவது அனிபுருதாபரணம் புரஸ்தாத் என்று சுவாமி தேசிகன் நவநீத நாட்டியம் ராசக்கிரீட போன்ற எல்லா லீலைகளையும் எனக்கு காட்டணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அப்போ நேரடியாக தான் எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டார். அதனால் நவநீத நாட்டியத்தையும் கடாட்சிச்சு பார்த்தாச்சு. தாமோதரன் பெயருக்கு காரணமான தாம்புனாலே கட்டுண்ட செயல்களையும் பார்த்தார். ஆயிச்சர்களே கண்ணடிபட்ட லீலையையும் பார்த்தார். அர்ஜுன விருட்சத்தை சாய்த்ததையும் பார்த்தார். ராசக்கிரீடையும் நன்கு அனுபவித்தார். இவ்வளவுக்கு பிறகு சுவாமியினுடைய நிலை எப்படி ஆயிற்று அப்படின்னு கேட்டோம்னா, பகவத் விஷயத்தில் தரிசன சமானாகாரமான ஞானம் அவருக்கு வந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பக்தி பண்ணுறவாளுக்கு பெருமாளை தியானம் பண்ணி 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 எதிர்க்க எப்படியானால் நாம் ஒருவரோடு எதிர்த்து பேசு எதிரே நின்று பேசுகிறோமோ அது மாதிரி பகவான் எதிரே நின்று காட்சி அளிப்பார். கண்ணால் பார்த்து அவரோடு பேசி அவரோடு தொடர்பு கொண்டு எல்லாம் பண்ணுவது போல ஒரு நிலை ஏற்படும். அந்த ஞானம் ஏற்பட்டால் அதை தரிசன சமானாக்கார ஞானம் என்று சொல்லுகிறோம். கண்ணால் பார்ப்பது போன்ற ஞானம், அந்த நிலை ஏற்பட்டது சுவாமி தேசகனுக்கு. வேதங்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறது கண்ணனை. அப்பேற்பட்ட கண்ணனை சுவாமி தேசிகன் நிஷா நிகடேஷ் நிஷாமயாமி நித்யம் என்று, நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கெல்லாம் எனக்கு கண்ணன் சேவை சாதிக்கிறான், நடுவில் விடுபட்டு ஏமாத்திட்டு போகல, நித்தியம் நிஷாமையான், இப்போ பார்த்தாலும் விடாமல் அவனை சேவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு கண்ணனோடு அவ்வளவு நெருங்கி உறவாடக்கூடிய ஒரு பாக்கியம் சுவாமி தேசியனுக்கு கிடைத்தது. ஆக இவ்வளவு தேசி கண்ணனை அனுபவிக்க அனுபவிக்க பிறகு பேசுகிறார், கருணம் காரண மானுஷியம் பஜாமி என்று இந்த ஸ்லோகத்தில். இவ்வளவு பிரத்யட்சமாக சுவாமி கண்ணன் சேவை சாதித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியம் எம்பெருமானுக்கு கைங்கரியம். ஆக பகவத் அனுபவத்தின் பரிவாகமாக அதனுடைய எல்லையலமாக இருப்பது பகவத் கைங்கரியம். அதைத்தான் பஜாமி என்றார். பஜாமின்னா பஜ சேவாயாங்கிற தாது. சேவா என்பது எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது. ஆக கண்ணனுக்கு திருவடி பிடித்தல், ஆலவட்டம் வீசுதல் போன்ற கைங்கரியங்களெல்லாம் பண்ண ஆசைப்படுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, பதவீம் அதவீயசீம் விமுக்தேகே, விமுக்தேகே அதவீயசீம் பதவீம். நமக்கு மோட்சம் எதனால் கிடைக்கிறது? எம்பெருமானுடைய கருணையினால் கிடைக்கிறது. ஆக அந்த கருணையைத்தான் பஜாமி என்று சொல்லுகிறார். கருணையும் கண்ணனையும் ஒன்றாக்கி விட்டார். கருணாம் காரணமானுஷியும் பஜாமி. காரணமாக இருக்கக்கூடிய மானுஷியம்ங்கிறது பெண்பாலில் சொன்னார், கருணைங்கிறது பெண்பால் இருக்கிற அப்படின்னால நமக்கு காரணமாக இருப்பது, மோட்சத்திற்கு காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய கருணை. ஆகையினால அந்த கருணை எத்தகையது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இமுக்தேகே அதவீயசீம் பதவி என்றார். மோட்சத்திற்கு மிக நெருங்கிய மார்க்கம் வழியாகும் அந்த கருணை. பிரபுத்தி பண்ணுகிறவர்க்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறான், உபாயமாக இருக்கிறான் எம்பெருமான்.
அதனாலே பவர்ணர்களுக்கு எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கிறான். அவனை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. நான்ய பந்தாக அயனாய வித்யதே. எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானை விட்டால் வேறு வழி இல்லை. எம்பெருமானை அடைவதற்கு பக்தி செய்து எம்பெருமானை அடையலாம். பக்தி செய்ய முடியாதவர்களுக்கு அவனே உபாயம். ஆகவே அந்த எம்பெருமானினுடைய மோட்சத்தை அளிப்பதற்கு காரணமாக இருக்க முடியாத கருணையை பஜாமி என்கிறார். வேதமானது முறைப்படி எம்பெருமானை தேடுகிறது, பிரம்மத்தை தேடுகிறது, கண்ணனை தேடுகிறது. தேடி தேடி பார்த்தும் அதற்கு கிடைக்கவில்லை. ஆனால் சுவாமி தேசியன் சாதிக்கிறார், நாம் அத பக்தியை வழிபடுத்தவில்லை, இன்று பிரபத்தியை ஏற்று அதன் மூலமாக எம்பெருமானையே வழியாக வைத்துக் கொண்டோம், எம்பெருமானையே உபாயமாக எடுத்துக்கொண்டோம். ஆகினால எவன் நமக்கு அடைய வேண்டியவனோ அவனே அவனை அடைவதற்கு காரணமாக ஆகிறான். அதாவது பிராபியமான வஸ்துவே பிராபகமான வழியாகவும் உபாயமாகவும் ஆகிறது. இது என்ன ஆயிற்று? பழன் நழுவி பாலில் விழுந்தது போலும், பாலில் விழுந்ததும் நம் வாயில் விழுந்தால் எப்படி சுகமாக இருக்கும் சாப்பிடுவதற்கு, அதுபோல மிக மிக எளிய வழியில பிரபத்தி மார்க்கத்தினால எம்பெருமான் நமக்கு சாட்சாதாக உபாயம் பண்ணினான். ஏன் முறைப்படி பக்தி பண்ணி வரக்கூடாதா அப்படின்னா, அம்மாதிரி பக்தி பண்ணி நாம் அவனை அடைவது என்பதே முடியாத காரியம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் என்னவோ பரம காருணிகன், ஆகினால அவன் எப்படியும் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். ஆனால் அந்த பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, புராணங்கள் பேசும், சூரியஸ்யதியோ பக்தஹ சப்த ஜன்மாந்தரம் நரஹ தஸ்யைவ பிரசாதேன ருத்ர பக்தஹ பிரஜாயதே. ஒருவன் நமக்கு காலையில் எழுந்தவுடனும் சூரியனைத்தானே பார்க்கிறோம். இன்றும் கிராமத்து ஜனங்களெல்லாம் காலையிலே கோத்தங்கரையிலே முகத்தைய கையை அனுப்பிக்கொண்டு சூரியனை வழிபடுவதை பார்த்துருக்கிறோம். பாமர மக்கள் கூட எல்லாருமே அப்பேற்பட்ட சூரிய நாராயணனை 7 ஜென்மம் உபாசித்து அவனிடத்தில் பக்தி பண்ணார். அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினாலே அவன் ருத்ரபக்த பிரஜாயதே, ருத்ரனிடத்தில் சிவபெருமானிடத்தில் பக்தனாக ஆகிறான், அவனிடத்தில் பக்தியுடையனாக ஆகிறான். சங்கரஸ்யதியோ பக்தஹ சப்த ஜன்மாந்தரம் நரஹ தஸ்யைவது பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே. அந்த சங்கரனிடத்தில் யார் 7 ஜென்மம் பக்தி பண்ணுகிறார்களோ அவன் அந்த சங்கரனுடைய கருணையினாலே அவன் விஷ்ணு பக்தனாக ஆகிறான். இப்படி விஷ்ணு பக்தனாக ஆன பிற்பாடு வாசுதேவஸ்யதியோ பக்தஹ சப்த ஜன்மாந்தரம் நரஹ தஸ்யைவது பிரசாதேன வாசுதேவே பிரலீயதே. இவ்வாறு அடைந்த வாசுதேவனை 7 ஜென்மம் நாம் தபஸ் பண்ணி அதாவது பக்தி பண்ணி அடைவோமே ஆகிலும் வாசுதேவனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு அவனோடு லயம் பண்ணக்கூடிய அதாவது மோட்சமானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகினால பக்தி மார்க்கத்தினால எம்பெருமானை அடைவதற்கு 21 ஜென்மம் தேவைப்படுகிறது. ஆனால் ஏதத் தேகாவசானேமாம் உத்பாதம் பிராபயஸ்வயம் என்கிறார் சுவாமி தேசிகன். இந்த சரீரத்தினுடைய அவசானத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரபத்தியினாலே நான் எம்பெருமானை அடைய முடியும். அதனால தான் நமசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச, பந்தா நகார உத்திஷ்டா மகா பிரதான உதீரியதே விசர்கா பரமேசஸ்து என்று. பிரதானமான உபாயம் எது அப்படின்னு கேட்டோம்னா, நமசப்தமானது பிரதானமான வழி, விசர்க்கார்த்தமான பரமேசன் எம்பெருமான். ஆக எம்பெருமானே மோட்சத்தை அடைவதற்கு சரியான வழி, சரியான உபாயம் அப்படிங்கிறத அஷ்டாஷ்டத்தில் இருக்க முடியாத நமசப்தமானது நமக்கு பிரபத்தி மார்க்கத்தை ஸ்பஷ்டமாக தெளிவாக உபதேசிக்கிறது. அப்பேற்பட்ட பதவியும் அதவியசியும் விமுக்தே, எம்பெருமானை அடைவதற்கு நெருங்கிய காரணமாக இருப்பது எம்பெருமான், எம்பெருமானுடைய கருணை. அந்த கருணையை நினைத்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்ற முற்படுகிறார். இன்னும் எப்போ ஏற்பட்டது அந்த கருணை எப்படின்னு கேட்டால், பகவானுடைய கருணை என்று கேட்டால், அடவி சம்பதம் அம்புவாகயந்தி. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல்,
ஆழியுழ்வுக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி கூழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழ்வோல் மின்னி வலம்புரிவோல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் என்று கோதா பிராட்டி தான் செய்கிற விரதத்தினாலே நாடெல்லாம் சுபிக்ஷமாகும் என்று பேசுகிறார். அப்ப என்ற சுபிக்ஷதற்கு நமக்கு மழை தேவை. அந்த மழையை எது அடிக்கிறது? பர்ஜன்ய தேவதை மேகம் அளிக்கிறது. அந்த மேகம் இப்ப எம்பெருமானே மேகமாக வந்துவிட்டான். இப்பொழுது பிருந்தாவனத்திற்கு அடவி சம்புதம் அம்புவாக என்றேன். அந்த காட்டுல கண்ணன் ஓடுகிறான், விளையாடுகிறான். கண்ணனை பார்த்தா எப்படி இருக்கு? நீருண்ட மேகம் போன்ற நிலையிலே அவன் இருக்கிறான். உண்மையிலேயே நினைத்தால் எதையும் செய்ய வல்லவனான். அப்படின்னால அந்த காட்டிற்கு மேகம் மேலே இருந்தல்லவா மழையை பெய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த மேகம் உள்ளேயே புகுழ்ந்து காட்டுக்குள்ளேயே நிறைய நாம் அடியில தண்ணீர் பாய்ச்சுவோம் அல்லவா, அதுபோல மழையை பொழிகிறதோ என்று சொல்லும்படியாக கால மேகமாக கண்ணன் அந்த காட்டிலே விளையாடுகிறான். காலே காலே சரதி கருணா வார்ஷகா கிருஷ்ணமேகா சமயன் பவசந்தாபம் ரமயன் மதுஜாத சாதுஜாதகான் கிருஷ்ணமேகா கிருபா திருஷ்டி பிருஷ்யா புஷ்ணாது மாமபி என்று. காலே காலே சரதி கருணா வார்ஷகா கிருஷ்ணமேகா, கிருஷ்ணனாகிற மேகம் அந்தந்த காலத்துல மாதம் மும்மாரி பெய்யுது என்று சொல்லுகிறார்களே, அதே மாதிரி தேவைப்படும் பொழுதெல்லாம் இவன் எப்பேற்பட்டவன், இவன் கருணா வார்ஷகா, கருணை மழையே பொழிகிறவன். அந்த வெறும் நீரை மாற்றம் பொழியவில்லை, கருணையே மழையாக பொழிகிறான். அப்பொழுது அது மழையும் கிடைக்கும், நிறைய பலமும் கிடைக்கும், எந்த விதமான தேவையோ எல்லாமே கிடைக்கும், கருணையே மழையாக பெய்தான். அப்ப ஏற்பட்டவன் இந்த கண்ணன். அவன் என்ன செய்கிறான்? சமயன் ஒரு அத்வைதி பேசுகிறார் அழகாக, சமயன் பவசம் தாபம், இந்த சம்சாரமாகிற தாபத்தை போக்குகிறார். ஆறுது இந்த கிருஷ்ண மேகம். ரமயன் சாது ஜாதகானு, ஜாதக பறவை கீழே குளத்திலே உள்ள ஆற்றில் உள்ள நீரை பருகாது, வானத்தை நோக்கி அதன் மேலே பார்த்து கொண்டிருக்கும். மழை பெய்த போது அந்த மழை நீரைத்தான் பருகும். அப்படி மழை நீரையே எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாத சாதுக்களாகிற ஜாதகர்கள் இருக்கார்களே பரம பக்தர்கள், அவர்களை ரமயன் எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இந்த கிருஷ்ணமேகம். கிருஷ்ணமேகா கிருபா திருஷ்டி பிருஷ்டியா புஷ்ணாது மாமபி, கிருபா திருஷ்டி பிருஷ்டியா, கருணையாகிற பார்வை, அந்த கருணை பார்வையாகிற விருஷ்டி மழை, ஆக கருணா கடாட்சமாகிற மழையை பெய்கின்ற இந்த கிருஷ்ணமேகம் இருக்க அண்ணனாகிற மேகம், அது என்னையும் காப்பாற்றட்டும் என்று. என்ன குணம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிற நம்முடைய அத்வைதி ஒருத்தர் அழகாக தன் நூலிலே பேசுகிறான். ஆக எம்பெருமான் மேகம் போன்று கேட்டதெல்லாம் அழைக்கக்கூடியவன். மழை பெய்தால் நாட்டிலே எல்லா பொருளும் உற்பத்தி ஆகிறது அல்லவா, அதனால எல்லாம் கிடைக்கிறது மழை, மழையினால். ராமனை பத்தி பேசுகின்ற காலத்திலையும் சோபயம் தண்டகாரண்யம் தீத்தேன ஸ்வேன தேஜசா என்று. தண்டகாரண்யத்தில் ராமன் முழைஞ்ச போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். அவர் காடு அழகாக இருக்கும், அதுலவே உழவுவோம் என்று நாமெல்லாம் போவோம். ஆனால் ராமன் உள்ளே நுழைந்ததும்